பிரித்தானியாவில் இருந்து உங்க விருதுகளுக்கு இலங்கையின் பாகத்திற்கும் இப்பொழுது மணி மூலம் பணம் அனுப்ப முடியும் முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவிற்கு உள்துறை அமைச்சர் பதவியை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோதுபாய ராஜபக்சவின் பிரஜா உரிமை உள்ளிட்ட விவகாரங்களை கையாள்வதற்காக அவருக்கு இந்த அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக அறிய முடிகிறது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்ற சிரேஸ்ட அமைச்சர்களின் சந்திப்பில் இதுகுறித்து முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பிரதமர் அலுவலகம் சரத் பொன்சேகாவிற்கு இதுகுறித்து அறிவித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன தற்போது உள்துறை அமைச்சுக்கு மேலதிகமாக விவகார விவகார அமைச்சர் குடியுரிமை தொடர்பான விவரங்களை கையாளுகிறது குடியுரிமை வழங்குதல் இரட்டை குடியுரிமை வழங்குதல் ஆகியவற்றை தீர்மானிக்கும் பொறுப்பு இந்த அமைச்சுக்கே இருக்கிறது இந்நிலையில் கோதபாய ராஜபக்ஷ அமெரிக்க குடியுரிமையை கைவிட்டுவிட்டு இலங்கை குடியுரிமையை பெற்றால்தான் அதிபர் தேர்தலில் போட்டியிட முடியும் அமெரிக்க குடியுரிமையை கைவிட விண்ணப்பித்துள்ள கோதபாய ராஜபக்ஷ அடுத்து இலங்கை குடியுரிமையை மாத்திரம் கொண்டுள்ளார் என்பதை உள்நாட்டு விவகார அமைச்சின் மூலம் உறுதி செய்ய வேண்டும் இந்நிலையிலேயே உள்நாட்டு விவகாரங்களுக்கான அமைச்சராக ஃபீல் மார்ஷல் சரத் பொன்சேகாவை நியமிக்க ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது இதனால் கோதபாய ராஜபக்சவின் குடியுரிமை விவகாரத்தில் சரத் பொன்சேகா தலையீடு செய்யவோ செல்வாக்கு செலுத்தவோ வாய்ப்புகள் இருப்பதாக கருதப்படுகிறது ஏற்கனவே அமெரிக்காவின் நீதிமன்ற வழக்குகளை எதிர்கொண்டுள்ள கோத்தபாய ராஜபக்சவுக்கு இலங்கையிலும் குடியுரிமையை உறுதிப்படுத்துவதில் முட்டுக்கட்டைகள் ஏற்படலாம் என்று எதிர்த்துள்ளார் பார்க்கப்படுகிறது ஐபிசி தமிழ் செய்திகள்